எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் வந்து மண்டையை குடைஞ்சிட்டு இருக்கு. நீங்க வந்து நெட்டு படிக்க மாட்டீங்களா? அப்போ புக் படிங்க. என்ன புக் படிக்கணும்னு தெரியுமா? ராபர்ட் கியோசாக்கி ரிச் டாட் போர் டாட் புக் படிக்கணும். சரி, அப்புறம் இந்த சீக்ரெட் இருக்குல்ல, அந்த புக் படிக்கணும். சரி, திங்க் அண்ட் குரோ ரிச் படிக்கணும். ஓகே, இதுல எங்கேயாவது மக்களை எப்படி இன்வைட் பண்ணணும் பிசினஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஒன்று கேட்குறேன். எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது அந்த புக்கில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து எப்போ பிஸ்னஸை பற்றி மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? அதுவும் நான் தேடுறேன். அப்புறம் வந்து எல்லாம் இது ஆள் பிடிக்க வேலைப்பா, ஆள் பிடிக்க வேலைன்னு நமக்கு சரிப்பட்டு வராது அப்படிம்பாங்க. இந்த ஆள் பிடிக்க வேலைன்னு சொல்லிட்டானா இவனை எப்படி சரி பண்ணணும், ஆள் பிடிக்க வேலைன்னு சொன்னானே இவனை எப்படி சொல்லி சமாளி, ஆள் பிடிக்க யார் பிடிக்கல, நீ ஒரு பணம் பார்த்தா நாலு பேர்கிட்ட சொல்கிறது இல்லையா இப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அப்போ நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்களா? இதெல்லாம் அந்த ரிச் டாட் போர் டாட் திங்க் அண்ட் குரோ ரிச் சீக்ரெட் புக் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சீக்ரெட் புக்கை வந்து சீக்ரெட் புக்கு சீக்ரெட் மூவி பிரபஞ்சம் அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு 4-5 வருஷமாக அப்படியே இருக்குது நான் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் காணாமல் போயிருக்காங்க. ஆனால் எழுதுன எல்லாரும் வந்து ஜெயிக்க முடியாது. அதுக்கு பின்னாடி என்ன தேவை இல்லையா, அதோட ஸ்கில்ஸ் தேவை. சோஷியல் மீடியாவில் வேலை வேணுமா, வீட்டிலருந்தே சம்பாதிக்கணுமா, அங்கே பாங்க, இங்கே வாங்க, ஜூம் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றி கட்டணும். எத்தனை பேர் ஜூம் மீட்டிங் வராங்க, எத்தனை பேர் காணாமல் போகிறாங்க, யார் யார் என்ன படிச்சுட்டு எப்படி சேல்ஸ் க்ளோசிங் பண்ணுறா, எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இந்த எம்எம்ஜி கல்ச்சர் என்ன, இப்படி ஒரு கூட்டம் என்ன பண்ணிகிட்ருக்கு. ரிச் டாட் போர் டாடும் திங்க் அண்ட் குரோ ரிச் புக்கும் சீக்ரெட் புக்கும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. இல்லை, ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், இப்போ கூட்டமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கள சொல்லணும், எப்படி சொல்கிறது, நான் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம், உள்ளூர சம்பாதிக்கலாம், இப்படிலாம் சொன்னால் வந்துடுவாங்களா? படிக்கணும்னு ஆரம்பித்தா ஓகே, பட் எங்கே படிக்கிறோம், எதை படிக்கிறோம், யார்கிட்ட படிக்கிறோம், என்ன படிக்கிறோம் தெரியணுமா வேண்டாமா? நான் பேசுகிறது என்ன அப்படின்னு என் சேனலில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கில் பாருங்கள்.